நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞருடைய சமையலும் சேனல்ல நிறைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் சில பதிவுகளை தான் குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்க பொறிவிலங்க உருண்டை பண்ணி காமிக்கலையே, அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. இன்னைக்கு அதுதான் எடுத்திருக்கேங்க, செஞ்சு காமிக்கலான்னு. இது நான் செய்யும் போதே உங்களுக்கு அளவுகளை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செய்யும் போது ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதை நல்லா வறுத்து வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு அதையும் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அதையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெல்லம் ஒரு அழாக்கு வேர்க்கடலை எடுத்தோம் அப்படின்னா 3/4 அழாக்கு வெல்லம் போதும். ஆனால் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கறதுனால இன்றைக்கி 1 அழாக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை எடுத்து உருக்கிட்டு இதை கிளறணும். அது இதை கிளறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சிருக்க அரிசியும் பாசி பருப்பையும் நம்ம மாவா நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டேன், இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு வெல்லத்தை போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி விட்டா போதும். கொஞ்சம் கூடினாலும் தப்பு கிடையாது, ஏன்னா அந்த தண்ணி வத்தி தான் நமக்கு வந்து பாகோட பதம் தெரியும். அதனால் 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட இருந்தாலும் அதை யோசிக்க வேண்டாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை அதில் போட்டுடுறேன். நல்லா கரைஞ்சோன்னா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது கரைஞ்சாச்சு, கரைஞ்சதை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 செகண்ட் போடுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம்னா அந்த மண்ணை அதை கீழே நிற்கும். இதை வடிகட்டிடுறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா நம்ம பாகுபதம் பார்க்கணும். பாகுபதம் பார்த்துட்டு எப்படி என்ன மாதிரி பாகுபதம் பார்க்கணும்னு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ பாகுபதம் ஏறக்குறைய வந்துருச்சு. நான் ஒரு தடவை செக் பண்ணியிருக்கேன். திரும்ப நம்ம உங்கள் எடுத்த மாதிரி அதை காமிச்சிடலாம். ஆனால் பாகுபதம் கொஞ்சம் இந்த வெல்லம் கொதிச்சு வெல்லமோ சர்க்கரையோ நீங்கள் என்ன பண்ணுங்களோ அதை கொதிச்சு கொஞ்சம் குறைய ஆரம்பித்த உடனே தீயை நல்லா குறைச்சிடணும். பாகுபதம் மட்டும் தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் செக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் போயிடுது. பாருங்க நல்லா வந்துருச்சு, கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த கல் பதம்னு சொல்லுவாங்க, அல்லது டங்குன்னு பதம்னு சொல்லுவாங்க. இந்த சத்தம் கேட்கணும். இப்போ இது ரெடி. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை நான் புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட எள்ளு, இந்த மாவில் கொஞ்சம் வந்து நம்ம திரட்டுறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா உருட்டிட்டு இப்போது நான் ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டேன்னா சட்டு நம்ம கையை வச்சு எடுக்க முடியாது. ஸ்பூனை வச்சு எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்துக்குங்க, எடுத்துகிட்டு இந்த மாவை தொட்டுக்குங்க. மாவில் இதை போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாவுலேயே பரட்டிட்டு அவ்வளோதான். இதை இப்போ இன்னும் கொஞ்சம் மாவை தொட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிடலாம். இது கொஞ்சம் முதல்ல பண்ணுறவங்களாம் தான் வெள்ளை பாகையில் கையை வச்சிடக்கூடாது. அதனால தான் இந்த ஸ்பூனை வச்சு எடுக்க சொன்னேன். இந்த அரிசியும் இதுவும் பத்தலைன்னு வச்சுக்கோங்க. திரும்ப லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அளவு கிடையாது. நம்ம 1/4 கப்பு தான் சொல்லியிருக்கோம். அது போட்டது போக மீதி வந்து இதில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடணும். இப்போ நல்ல சத்தான கிராமத்து பலகாரமான பொருள் விளங்கா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக அவங்க நார்மலாக சொல்லும்போது பொருளங்கா உருண்டைம்பாங்க. இது வந்து இந்த பொருள் விளங்கா உருண்டை. இந்த உருண்டைலாம் எனக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் சாயந்தரத்தில் வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அது கொடுத்து பழக்கப்படுத்தணும்னா எவ்வளோ நல்லதுங்க. அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த கிராமத்து பலகாரம் நகரத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கேட்டிருந்த நேர்களை எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.